வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாண்டி கேண்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நவராத்திரி வந்தாச்சு. நவராத்திரி ஸ்பெஷல் 9 நாளைக்கு 9 வகையான நெய்வேத்திய சுண்டல் செய்ய போகிறோம். நவராத்திரியோட 9வது நாளைக்கு நெய்வேத்தியமாக கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறது? 1 கப் கடலைப்பருப்பு 150 கிராம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்தால் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் 12-15 தேங்காய் துண்டு, 3-4 இஞ்சி துண்டு, 2 வரமிளகாய் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சிக்கணும். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி அரைச்ச தேங்காய் துருவலை சேர்த்து இதையும் 1 நிமிஷம் வதக்கி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து இறக்கினா நவராத்திரியோட 9வது நாளைக்கான பிரசாதமாக கடலைப்பருப்பு சுண்டல் தயார். இந்த மாதிரி நவராத்திரியோட மற்ற நாட்களுக்கான நெய்வேத்திய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க சாண்டி கேண்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.